எஸ் டைக்கு பை சொல்லுங்க விஐபி ஹேர் கலர் ஷாம்பூக்கு மாறுங்க. மதுரைக்கு சர்வதேச விமான நிலையம் அமைப்பது தொடர்பாக மதுரை மக்களவை தொகுதி உறுப்பினர் சு வெங்கடேசன் மற்றும் விமானத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா ஆகிய இருவருக்கும் இடையே ஏற்பட்டுள்ள கருத்து மோதல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் தனது டுவிட்டர் பதிவில், பல வட மாநிலங்களில் ஒரு சர்வதேச விமான நிலையம்தான் இருக்கிறது, தமிழகத்திற்கு நான்காவதாக மதுரைக்கு கேட்பது என்ன நியாயம், தர முடியாது என்கிறார் விமானத்துறை அமைச்சர். கடந்த ஆண்டு மட்டும் தமிழகம் செலுத்திய ஜிஎஸ்டி வரி 21 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் செலுத்திய மொத்த வரியை விட அதிகம். நாங்கள் 4 14 கேட்க உரிமையும் தகுதியும் படைத்தவர்கள் என்று கூறியிருந்தார். இந்த குற்றச்சாட்டுக்கு விளக்கம் அளித்துள்ள விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தனது டுவிட்டர் குறிப்பில், உத்தரப்பிரதேசம் மற்றும் கேரளா போன்ற வடக்கு மற்றும் தென் மாநிலங்களில் 1 மேற்பட்ட சர்வதேச விமான நிலையங்கள் உள்ளன, ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளது அடிப்படையற்றது. இரண்டாவதாக, ஏற்கனவே இருக்கும் விமான நிலையத்திற்கு சர்வதேச அந்தஸ்து கொடுப்பது என்பது சர்வதேச பயணங்கள் மேற்கொள்ளும் பயணிகள் எண்ணிக்கை, அருகாமை, சர்வதேச விமான நிலையங்கள் உட்பட பல்வேறு காரணிகளை சார்ந்தது. அரசு புதிய விமான நிலையங்களை ஏற்படுத்துவதற்கான வேண்டுகோள்களை திறந்த மனதுடன் ஏற்கிறது. இன்னும் சொல்ல போனால், தற்போது இந்தியாவில் இருக்கும் விமான நிலையங்களை இரட்டிப்பாக்கும் முனைப்பில் இருக்கிறது. மூன்றாவதாக, சர்வதேச விமானங்கள் மதுரையிலிருந்து இயக்கப்படுகிறது. எனவே சர்வதேச விமான நிலைய அந்தஸ்து கேட்கும் நாடாளுமன்ற உறுப்பினரின் எண்ணம் புரிந்து கொள்ள முடியாததாக இருக்கிறது. எனினும் குற்றச்சாட்டை அடுத்து விமானத்துறையின் உதவியுடன் வெளிநாடுகளுக்கு செல்லும் விமானங்களின் எண்ணிக்கையை மதுரையில் அதிகரிக்க வேண்டுகோள் விடுத்துள்ளேன் என்று கூறியுள்ளார். அமைச்சரின் இந்த பதிலுக்கு பதிலடி கொடுத்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன், உத்தரப்பிரதேசத்திற்கு ஒரு நியதி, தமிழகத்திற்கு ஒரு நியதியா? நாங்கள் உண்மைக்கு மாறாக பேச வேண்டிய தேவையில்லை, ஏனெனில் தேவைக்கு அதிகமாகவே எங்களிடம் உண்மைகள் இருக்கின்றன என்று குறிப்பிட்டு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில், சர்வதேச விமானங்கள் மதுரையிலிருந்து இயக்கப்படுகிறது, அந்த எண்ணிக்கையை அதிகரிக்க சொல்கிறோம் என்று கூறும் அமைச்சர், மதுரையை சர்வதேச விமான நிலையம் ஆக்குவோம் என்று மட்டும் சொல்ல மறுக்கிறார். அதுதான் பிரச்சனையின் மைய புள்ளியே. நேரில் சந்தித்த போது, பல வட மாநிலங்களில் ஒரு சர்வதேச விமான நிலையம்தான் இருக்கிறது, ஏற்கனவே 5 மாநில முதல்வர்கள் 2வது சர்வதேச விமான நிலையம் வேண்டுமென கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கே இன்னும் ஏதும் செய்யவில்லை. இதில் ஏற்கனவே தமிழகத்தில் 3 சர்வதேச விமான நிலையங்கள் இருக்க, 4வதாக மதுரையை சர்வதேச விமான நிலையமாக்க வாய்ப்பே இல்லை என்று அழுத்தமாக வாதிட்டார். அதைதான் தற்போது வேறு வகையில் குறிப்பிடுகிறார். பயணிகளின் எண்ணிக்கைதான் காரணம் என்றால், கடந்த ஆண்டு உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசி மற்றும் குஷிநகர் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து பயணப்பட்ட பன்னாட்டு பயணிகளின் எண்ணிக்கையை விட ஏறக்குறைய 3 அதிகம் மதுரை விமான நிலையத்திலிருந்து பயணப்பட்ட பன்னாட்டு பயணிகளின் எண்ணிக்கை. அது மட்டுமல்ல, நாடு முழுவதும் உள்ள 21 சர்வதேச விமான நிலையங்களில் 11 விமான நிலையங்களிலிருந்து பயணம் செய்த பன்னாட்டு பயணிகளின் எண்ணிக்கையை விட மதுரை விமான நிலையத்திலிருந்து பயணம் செய்த பன்னாட்டு பயணிகளின் எண்ணிக்கை அதிகம். அது மட்டுமல்ல, ஒன்றிய விமானத்துறை அறிவித்துள்ள 10 கஸ்டம்ஸ் விமான நிலையங்களில் பன்னாட்டு பயணிகள் அதிகம் பயணிக்கும் விமான நிலையமாக தொடர்ந்து பல ஆண்டுகளாக முதலிடத்தில் இருப்பது மதுரை விமான நிலையமே. அதனால்தான் தொடர்ந்து பல ஆண்டுகளாக மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக அறிவியுங்கள் என்று கேட்கிறோம். நீங்கள் ஏதேதோ காரணம் சொல்கிறீர்கள், ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் 2021 அக்டோபரில் குஷிநகர் சர்வதேச விமான நிலையத்தை திறக்கிறீர்கள், நவம்பரில் நொய்டா சர்வதேச விமான நிலையத்திற்கு அடிக்கல் நாட்டுகிறீர்கள், அடுத்த ஆண்டு அயோத்தியில் சர்வதேச விமான நிலையம் துவக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிடுகிறீர்கள். எந்த அளவீடு, கட்டமைப்பு, புள்ளி விவரங்களின் அடிப்படையில் 3 சர்வதேச விமான நிலையங்கள் உத்தரப்பிரதேசத்தில் தொடங்கப்படுகின்றன, எந்த புள்ளி விவரத்தின்படி எங்களுக்கு மறுக்கப்படுகின்றன என்று சு வெங்கடேசன் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியாவின் எந்த வளர்ச்சி சார்ந்த மனிதவள குறியீடுகளிலும் முன்னணியில் இல்லாத மாநிலத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கும் நீங்கள், வளர்ச்சி சார்ந்த குறியீடுகள் பலவற்றில் முதன்மையாக இருக்கும் மாநிலம், ஜிஎஸ்டி பங்களிப்பில் நாட்டிலேயே 2வதாக இருக்கும் மாநிலமான தமிழகத்திற்கு ஏன் நியாயம் வழங்க மறுக்கிறீர்கள் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார்.
இறுதியாக நாங்கள் உண்மைக்கு மாறாக பேச வேண்டிய தேவையில்லை, ஏனெனில் தேவைக்கு அதிகமாகவே எங்களிடம் உண்மைகள் இருக்கின்றன என்று அந்த அறிக்கையில் சு வெங்கடேசன் குறிப்பிட்டுள்ளார். எஸ் டைக்கு பாய் சொல்லுங்க, விஐபி ஹேர் கலர் ஷாம்புக்கு மாறுங்க.